어휴! 일로 봐봐. 열어봐야 돼? 열어봐야 돼? 이리 나가! 열어봐야 돼? 열어봐야 돼? 컴백! என்னமோ தெரியல, கீழே தலைகில ஆணு மாதிரி தெரிஞ்சது. அது எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, எதிர நடக்கும் போல இருக்கு. எல்லாம் வெளியிலேயே இருக்கும். ஒரு கண்ணி வந்திருக்கிறேன். எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இன்று நாளை என்று எத்தனை நாட்கள் நாங்கள் பூமியின் கீழ் அடைபட்டுக் கொண்டிருப்பது. பொறுமையை இழந்து உனக்கு எங்களின் எதிர்ப்பை காட்டவே நேற்று நில அதிர்வை ஏற்படுத்தினோம். இனியும் தாமதப்படுத்தாமல் எங்களை விடுதலை பண்ணும் எண்ணத்தில் நீ உறுதியாக வேண்டும். காலம் கடத்தாமல் இந்த காரியத்தை நீ செய்து முடிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் உன்னையும் இந்த பூமியையும் அழித்து விடுவோம். ஜாக்கிரதை. விரைவாக விடுதலை கொண்டாட வேலைகளில் ஈடுபடுவாய் என்று நம்பி விடைபெறுகிறோம். சொல்லுங்க தலைவா, உங்க கரும் தவட்ட ஆரம்பிங்க. நீங்க தவட்டில இருக்கும் போது உங்க எதிர்களையும் இந்த ஊரையும் கண்காணிக்க பொறுப்பு என்னது? என்னது தலைவா? வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இந்த பொண்ணு எனக்கு தூரத்து சொந்தம். பேர் முத்துலட்சுமி. பிளஸ் டூ வரலும் படிச்சிருக்கு. டவுனில் வேலை பார்த்துருந்துச்சு. அந்த வேலை எங்களுக்கு பிடிக்கல. அதான் உங்ககிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கூப்பிட்டு வந்தேன். டவுனில் என்ன வேலை பார்த்தீங்க? ஒரு மருந்து கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். குட். நாளிலேருந்து நீங்கள் வேலைக்கு வரலாம். நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. எதுக்கு நன்றி? அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன். அவ்வளோதான். நாளைக்கு வாங்க. அப்ப நாங்க புறப்படலாம் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ். வாமா. வாமா, இந்த கோயிலுக்கு வந்து அம்மன் கிட்ட குறைய சொல்லிட்டா அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவாமா. வாமா. நல்லா கும்பிடு தாயி. நாளைக்கு தான் முதன் முதலா இங்க வேலைக்கு போற. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க. ஆத்தா நீ நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவா. கும்பிடுமா. அத வாங்கிக்கமா. போலாமா? வரங்க. வணக்கம்மா. இவங்க தான் நம்ம துரப்பாண்டியோட சம்சாரம். இந்த ஊருக்காக தான் உயிரையே கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அம்மனோட அவதாரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தாயே, இது பேர் முத்துலட்சுமி. நாளையிலேருந்து நம்ம வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற வேலையில் சேருது. ஓ, ஆமாம்மா. நடக்கணும்னு நிச்சயிக்கப்பட்ட வேலையை என்றைக்கும் எதுக்காகவும் மாற்ற முடியாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு தான் நம்மளால் வேண்டிக்க முடியும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்போ நாங்கள் வரோம்மா. வரோம்மா. சரி.
எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எல்லார் வீடும் ஊருக்குள்ளே இருக்கும். ஆனால் என் வீட்டுக்குள்ளே இந்த ஊரே இருக்குதுன்னு எங்கள் அப்பா இருமாப்பா வாழ்ந்தவர். ஆனால் இன்றைக்கி அவர் இந்த ஊர்லேயே இல்லை. எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா தப்பே மட்டும்தான் பண்ணிட்டுருந்தாரு. ஆனால் இன்றைக்கி தவறை உணர்ந்து அவரே அரசாங்கத்தில் சரணடைஞ்சிட்டாரு. மனசு மாறின எங்கள் அப்பாவை நீங்களாம் மன்னிச்சிட்டேங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, என்னைக்கு அவர் தான் தப்ப உணர்ந்தாரோ அன்னைக்கே நாங்கள்லாம் அவரை மன்னிச்சிட்டோம். என்னங்கப்பா? ரொம்ப நன்றிங்க. நம்ம ஊர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும், புதுசாக பள்ளிக்கூட கட்டணும், நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுக்க வசதி இல்லாத ஏழைங்களுக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஆசை. அவர் விருப்பப்படி அத்தனையும் நிறைவேற்றுறோன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். அதனால நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தாராளமாக நம்பலாம் தம்பி. எங்கள் முழு ஒத்துழைப்பும் உண்டு, உதவியும் உண்டு. தம்பி துரப்பாண்டி நல்லவர், படித்தவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடந்தோம்னா நம்ம ஊர் நல்ல ஊர்னு பேர் எடுக்கும். என்னப்பா சொல்றீங்க? வரேன் தம்பி. போயிட்டாங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? என்ன விஷயம் யாராவது சொல்லுங்களேன். என்னத்த சொல்ல, வழக்கம் போல பார்வதி விரதம் இருக்க போறேன், கோயில்ல தங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாங்க, கும்பாபிஷேகம் நடக்க போற இந்த நல்ல நேரத்துல ஊருக்குள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லைனாலும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் கோயிலுக்கு வந்து விரதம் இருக்கேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்காக தான் நாளையில இருந்து கோயிலே இருக்கேன்னு சொல்றேன். தெரிஞ்சதுதான சந்தோஷம் அதை விட நீ திருந்தினியே, அதான் எனக்கு சந்தோஷம். நீங்க ஒன்னா பார்வதியோட இருங்களேன், எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். யாரும் என் கூட இருக்க வேண்டாம், எனக்கு என் கூட ஆத்தா இருக்கா. அதை விட எனக்கு வேற என்ன துணை வேணும்? வீட்டுக்கு போய் மட்டும் நான் என்ன பண்ண போறேன் பார்வதி? போன தடவை மாதிரி நானும் உன் கூட இருந்துடுறேனே.
இல்ல, நீங்க வீட்ல இருக்கிறது தான் நல்லது. ஊரே பாதுகாக்கிற இடத்துல இருக்கிற என்ன ஆத்தா பாதுகாக்காம போவாளா? ஆமாமா. பாத்தீங்களா, நீங்களே ஆமான்னு சொல்றீங்க. அதனால எனக்கு இங்க யாரும் துணை இருக்க வேண்டாம். ரெண்டு பேரும் கிளம்புங்க. இல்ல பார்வதி, சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. சாதாரண சடையன் இன்று சக்தி பெற்ற சடையனாக மாறிவிட்டேன். இனி என் ராஜ்யத்தில் நானே ராஜா. நம் சக்தி எந்த அளவில் இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்து விடுவோமா? பார்ப்போமே. நம் புத்திக்கு மீறிய சக்தி நம்மிடத்தில் இருக்கின்றது. பேசுவதற்கு வந்துவிட்டு காத்திருந்தால் எப்படி? நீங்க தவத்தில் இருக்கீங்கன்னு நினைச்சு அதை கலைக்க யோசிச்சேன். நான் தவத்தில் இல்லை. அப்படி தவத்தில் இருந்தால் அதை கலைக்க ஆள் இல்லை. கோட்டை சாமியின் மகளே, சொல், உனக்கு என்ன வேண்டும்? எங்க அப்பா கோட்டை சாமின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த வித்தையை கத்துக் கொடுத்த குரு, நினைத்ததை சாதிக்கும் வல்லமையை சொல்லிக் கொடுத்த ஆசான் கோட்டைச்சாமி. அவர் மகள் எனக்கும் மகள். அவர் நிலைதான் எனக்கு சங்கடத்தை அளிக்கிறது. உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும். தயக்கம் வேண்டாம். உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் உனக்கு ஒவ்வொரு விதத்தில் வன்மம் இருப்பதால் ஒவ்வொருவராக அழிக்க நினைக்கிறாய். அதற்காக என் உதவியை நாடுகிறாய். ஆமாம். சந்தர்ப்பங்களை காலம்தான் தீர்மானிக்கின்றது. உனது வருகையை நான் முன்பே எதிர்பார்த்தேன். பரவாயில்லை, உன் தாமதம் நல்லதுதான். நான் இத்தனை காலம் வரம் வாங்கி கொண்டிருந்தேன். இனி வரம் கொடுக்கப் போகின்றேன். அவர்கள் அழிவுக்காக ஆக வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு சொல்லி அனுப்புகின்றேன். சென்று வா. இனி அவர்கள் ஜாதகத்தில் மரண யோகம்தான்.
ஊரு முழுக்க நம்ம பாக்கணும், இல்லனா தலூர் கோச்சுக்காரு. குருக்களே, குருக்களே, யார் நீ, இங்க என்ன பண்ற? இல்ல, அம்மன் கழுத்துல மாலை சரிஞ்சிருந்தது, அதனாலதான். அதுக்கு என்னதான கூப்பிடணும்? நீயா உள்ள நுழைஞ்சிருதா? இல்ல, நான் உங்களை கூப்பிட்டேன். இதான் உனக்கு முதலும் கடைசியும். சன்னதிக்குள்ள போற வேலை எல்லாம் வச்சுக்காத. பார்வதி, அம்மா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏன் பார்வதி, எனக்கு தெரியாதா என்ன விஷயம்னு சொல்லுமா? பார்வதி, என்னம்மா, என்னாச்சு, ஏன் அழற? இன்னைக்கு அம்மனோட கழுத்துல மாலை சரியா இல்ல. சன்னதிக்குள்ள போய் சரி செஞ்சேன். அதுக்கு அந்த குருக்கள் சன்னதிக்குள்ள எல்லாம் பெண்கள் வரக்கூடாதுன்னு திட்டாரு. உள்ள இருக்கிறவளும் பெண் தானே? அதுக்கு போய் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அழுதுட்டு இருந்த? நீ தானமா சொல்லுவ, அம்மன் செய்யற எல்லா காரியத்திலயும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், நல்லதுதான் நடக்கும்னு. கடைசியில இதுவும் நல்லபடியா தான் முடியும். வீணா கவலைப்படாம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். வா. பூதகணங்களே, உங்கள் தயார் நிலையை தெரிந்து கொள்ளத்தான் அழைத்தேன். உங்களுக்கு வேலை வரும் நேரம் வந்துவிட்டது. அழைக்கிறேன், தயாராக இருங்கள். வா, வந்து என்னை பார். உனக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறேன். வா. என்ன விந்தையாக இருக்கிறதா? பல விந்தைகளை காட்டுவதே இந்த சடையனுடைய விளையாட்டு. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன்னிடம் பேச வேண்டி உள்ளது. உடனே என்னை வந்து பார். வந்துடுறேன்.
மாமகளே, வாய் பேச முடியாமல் இருக்கும் உன் தந்தை கோட்டிச்சாமியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். மௌனம் மிகப்பெரிய சப்தம். உன் தந்தை மீண்டும் மிகப்பெரிய எழுச்சி பெற்று எழுந்து வருவார். அது வரைக்கும் உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இன்னொரு தந்தை நான் இருக்கின்றேன். சுசிலா, இந்த நான்கு முட்டைகளும் முட்டைகள் அல்ல, மந்திர குண்டுகள். இவற்றை யாருக்கும் தெரியாமல் உன் வீட்டின் நான்கு மூலைகளிலும் புதைத்து வைத்தால் நீ நினைப்பதை இவைகள் நிறைவேற்றும். மணக்குதே சாம்பாரு. அத்தை, தம்பி எங்க? கும்பாபிஷேக விஷயமா யாரையும் முக்கியமா பார்க்க போகணும்னு சொல்லிட்டு போனான். அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடுப்பா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஆமா, சுசீல் அங்க காணோம், ரூம்ல இருக்கா. ஏன் அத்தை, கட்டின புருஷனுக்கு சாப்பாடு போட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏ சுசீலா, பேசாம சாப்பிட. சுசீலா, ஏ சுசீலா, என்ன என்ன நொண்ண சாப்பாடு போட வேணாமா? ஏன்னு இந்த கத்து கத்துற என்னன்னு கூட கேட்காம ஆடி அசந்தி வர. ஏய், அங்க ரெடி பாக்குற, கேக்குறது பதில் சொல்லு. அதான் வந்துட்டல்ல. ஏய், என்னடி ரொம்ப சலிச்சுக்கிற? நான் உனக்கு தாலி கட்ட புருஷன் ஞாபகம் வச்சுக்க. நான் உங்க பொண்டாட்டி தான், அடிமை இல்ல. அத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஏய், என்னடி வாய் நீடுது? ஏய் புலி, என்னது? சுசிலா, நீ போமா. பொண்டாட்டியா இவ? ஏய், என்னதான் கோபம் வந்தாலும் இப்படிதான் பொம்பளை கை நீட்டி அடிக்கிறதா? அத நீங்க பாத்து தானே இருந்தீங்க, என்ன திமுறா பேசுறா? அவளுக்கு என்ன பிரச்சனையோ, இன்னைக்கு இப்படி பேசிட்டா? இல்லத்த, நானும் ஒரு மாசமா பாத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப திமுறா சுத்துறா. உன் பார்வைக்கு எல்லாம் திமுறா தான் தெரியும். ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். Thank you.
பார்வதிபுரம் பள்ளிக்கூடம் தான் உங்கள் இலக்கு. அந்த இடத்தில் அப்படி ஒரு கட்டிடம் இருந்ததற்கான தடையமே இல்லாமல் தகர்த்தெறியுங்கள். ஹம்